எங்க நான் ஸ்டாப் பண்ண தானே முடியும். ஆமா இல்லையே கேட்க கேட்க இது கேட்கட்டாலும் கொடுத்துறாரு, அதை கேட்ட கொடுத்துறாரு, அதை கேட்ட கொடுத்துரு, மாறி மாறி கொடுத்துனே இருக்காரு. இணைவு இல்லாம பிறந்தவங்களுக்கு வலிமை அதிகம். அவங்க நேரடியாக அவங்க அம்சம் அம்சம் டைரக்டா அவங்களுக்கு மற்ற தெய்வத்தை விட கூடுதல் சக்தி உண்டு. ஒரு குறிப்பிட்ட வயது மக்கள் தான் அப்படின்லாம் கிடையாது. யூத்தெல்லாம் உண்மையிலேயே தன்னுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு முருகப்பெருமானை கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க தெரிஞ்சே தெரியாமல் இவருடைய விஷயம் படிக்க படிக்கும் போது அவனுக்கான ஏற்ற வயசில் இந்த விஷயம் தானே வரும். அதனால் காதல் அப்படின்னு சொல்லும்போதும் முருகப்பெருமான் சம்மந்தப்படுவார். நீங்கள் முருகப்பெருமான் நட்சத்திரத்தில் ஒரு பிறக்கிறாருன்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அவன் அருளெலாம் வர முடியுமா, ரிலீஸ் ஆக முடியுமா? வாய்ப்பில்லை, வாய்ப்பு 100% கிடையாது. அப்போ நீங்கள் அங்கேயே பாதி விஷயத்தை எழுதிபடியாக மாறிடுறீங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்காரு முருகப்பெருமான். இது வந்து முழுக்க முழுக்க உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். அது முருகப்பெருமான் வழிபாடுன்றது அவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடு. கேட்டதை உடனடியாக கொடுக்கக்கூடிய தெய்வம். அதான் சொன்ன மாதிரி இப்போ சீசனுக்கு இது வெளியே வருது, மாம்பழம் நிற்கு மக்கள் ஒன்றா உண்மையிலே சொல்ல வரேன். 4 மாம்பழத்தை வச்சு போயிட்டு முருகப்பெருமானுக்கு வேண்டிடுவாங்க. உண்மையிலே குழந்தை வரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 1000 தான் உங்களுக்கு கிரகத்தில் வேறு வேறு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் புத்திர பாக்கியம், குழந்தை பேர், வாரிசு அப்படின்னா முருகனுடைய அருள் இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு தெய்வத்திட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. அவருடைய படைப்பில் வந்தவங்க தான் நம்ம. அதாவது மரியாதைன்றது வேற, ஆத்மாத்மன்றது வேற. நம்ம ஆத்மாத்மா இருக்க சொல்கிறோம். யோ பா என்னையா பண்ணிக்கூடியா, என்ன உன் பிரச்சனை, என் பிரச்சனை உனக்கு தெரியாதா? உரிமையோடு கேளுங்கன்ற இறைவன் கிட்ட. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமான், அழகன் முருகன், அவனை வேண்டுனா கிடைக்காதது ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அவன்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சோன்னா நிறைவேற்றி கொடுக்கறது தான் அவனுடைய முதல் பொறுப்பாக அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி முருகனை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக திருச்செந்தூருக்கு ஏன் எல்லாரும் படையெடுத்து போகிறாங்க, அப்படி அங்கே என்ன தான் விசேஷம் இருக்குது, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள். சார வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். குன்றுதோறும் குடியிருப்பான் முருகன், ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து திருச்செந்தூர் கடலோரத்தில், அதுவும் சின்ன ஒரு குன்று தான். அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து அப்படி ஒரு விசேஷம். சுனாமி வந்தப்போ கூட அந்த ஊர் மக்களை காப்பாற்றியது முருகப்பெருமான் தான். கலியுகத்திலேயே ஒரு கடவுளாக இருந்து வராத அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சு அங்கே மட்டும் அலை வந்து உள்வாங்கி இருந்தது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்புகள் அங்கே ஏன் இத்தனை பேர் அது இப்போ போன பௌர்ணமிக்கெலாம் பார்த்தாக்க எள்ளு விழுந்தா கண்டுபிடிக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் அந்த கடற்கரையிலையும் இருந்தது, கோயில்லையும் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் அலையலையாக போயிட்டு முருகனை தரிசிக்கிறதுக்கு காரணம் என்ன? வேண்டுதல் குறிக்க நிறைவேறுது. கலியுக தெய்வம் முருகப்பெருமான் அக்சஸபிளான ஒரு காடு இல்லை, ரொம்ப நாட் ரீச்சபிள் கிடையாது இல்லை, ஒரு ரீச்சபிள் காடு இல்லை. எப்பவுமே ரீச்சபிளே தான் இருப்பார். எல்லா தெய்வங்களும் இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக கலியுகத்துக்குன்னு இவர் நியமிச்சிட்டாங்க முருகப்பெருமானை. அவர் சொல்லவே தேவையில்லை, குழந்தை விடத்தில் இருப்பார். எப்படி சொல்கிறது, அந்த மனுஷனை எல்லா இடத்துலையும் இருப்பார், கூப்பிட்டோன்னு வந்துடுவார். நிறைய அவர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல முருகப்பெருமானுக்கு. ஏன் கூட்டம் அதிகரிக்கணும்னா வேண்டுதல் நிறைவேறுது. ஒன்று ஒரு வேண்டுதல் நிறைவேறணும், அடுத்த வேண்டுதல் போயிடுறாங்க. ஆமாம், மனிதனுக்கு ஆதரிக்க அளவு கிடையாதுல்ல, அது நல்லதோ கெட்டதோ அவனுக்கு தேவைன்னு வரும்போது பேசி தான் தீரணும். எனக்கு தேவைன்னு கேட்டு தான் தீரணும், மனிதனுடைய இயல்பு தானே. அப்போ கேட்டுனே இருக்கிறான், அவனுக்கு கொடுத்துனே இருக்காரு, மக்கள் கூட்டம் பெருகுது. எங்க நான் ஸ்டாப் பண்ண தானே முடியும். ஆமாம் இல்லையே கேட்க கேட்க இது கேட்கட்டாலும் கொடுத்துறாரு, அதை கேட்ட கொடுத்துறாரு, அதை கேட்ட கொடுத்துறாரு, மாறி மாறி கொடுத்துனே இருக்காரு. மக்களுக்கு இன்னும் பக்தி அதிகமாகுது, கேட்டவுடனே கொடுக்குறாரு அப்பா அப்படின்னு உணர்றாங்க. உணரும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நினைக்கும் போது அந்த ஸ்தலத்தில் போயிட்டு நின்று அவங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயத்தை பக்தி வெளிப்படுத்திட்டு வராங்க. அதுதான் கலியுக தெய்வத்துக்கு ஏன் இவ்வளோ விஷயம் வந்துருச்சுன்னா, வேண்டியதை அந்த வேண்டிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு வந்துடுச்சு, கொடுத்துன்னு அனுபவத்தில் பார்க்குறோம். அதுவும் அந்த இடம் ஏன் சிறப்புன்னா, முதல்ல அது ஆக்சுவலாக சிவன் ஆலயம், அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னு நினைக்கிறாரு. அது வந்து ஆக்சுவலாக முருகப்பெருமான் போர் புரிஞ்சு வந்து நின்ன இடம் தான். இன்னொன்று சக்தியினுடைய பிறப்பிடம். வேலை யார் கொடுத்து அனுப்புகிறா? அம்மா தான் கொடுத்து அனுப்புகிறா, சக்தி தான் கொடுத்து அனுப்புகிறா. அப்பா வந்து ஆத்ம பலத்தை கொடுக்குறாரு, கையில் ஆயுத பலத்தை கொடுத்து அனுப்பிச்சது அம்மா. அப்போ இரு சேர ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய சக்தியினுடைய பிறப்பிடம் அந்த இடம், வெற்றியோடு வந்து நிற்கிறாரு. அப்போது சிவனுடைய மறுரூமை அவர், இன்னொன்று நெற்றிக்கல்ல பிறந்தவர். இன்னொன்று குறிப்பாக இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண் பெண் கலப்பு இல்லாத தெய்வங்களுக்கு எப்பவுமே வலிக அதிகம்.
நீங்கள் எல்லாம் எல்லாரும் யார் ஒன்றும் கணக்கு போட்டு பாருங்கள். இணைவு இல்லாமல் பிறந்தவங்களுக்கு வலிமை அதிகம். அவங்க நேரடியாக அவங்க அம்சம் டைரக்டாக அவங்களுக்கு மற்ற தெய்வத்தை விட கூடுதல் சக்தி உண்டு. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் சைஸ் தான் வராங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் அழிக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக பணிமாறித்துக்கு வர்றது தான் விஷயம். அப்போது அபரீதமான சக்தி இது போன்ற தெய்வங்களுக்கு உண்டு. அது குறிப்பாக அதில் இந்த கேரக்டரில் முதல்ல வந்து ஒரு முருகப்பெருமாள் நெற்றிக்கண்ணில் தோன்றவர், உக்கரமான விஷயத்தில் வந்தவர், எப்படி இருப்பார்? ஆனால் குழந்தையாக விழுதார். யார்? சிவன். சேச்சா, நம்ம தான் ரொம்ப உக்கரமாக இருக்கிறோம், நம்ம சுடுகாட்டில் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பக்தர் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? சரி, உங்களுக்காக ஒருத்தர் கொடுக்குறப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நமக்காக ரொம்ப எளிமையாக பா, உன்னோட ஒரு ஒரு ஆளாக இருப்பார்ப்பா, அவர் போப்பா அப்படின்னு ரொம்ப எளிமையாக அவனுக்கு கொடுத்த தெய்வம் தான் முருகப்பெருமாள். அல இப்போ இன்னொன்று, அவர் ஏன் ரொம்ப பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்கேஸ் மேரேஜ் அவர் தானே. ஆமாம், அவள்லயே போய் மனம் முடிச்சார்ல. அப்போ காதலுக்கு துணை நிற்கிறாருல்ல, அப்போ காதலர்கள்லாம் எங்கே போய் நிற்பான்? ஐயோ முருகா, நீயே அந்த காலத்தில் பண்ணல, அப்போ நான் பண்ணவன் தப்பா, ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்போ உண்மையில உரிமையோடு போய் கேட்குறான். இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி நீ அந்த காலத்தையே குறைத்து மேரேஜ் பண்ணிடல, அப்போ ஏன் லவ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு உரிமையோடு இன்றைய இளைஞர்களும் போய் கேட்குறாங்க. எங்கள் விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது மக்கள் தான் அப்படின்லாம் கிடையாது, யூத்தெல்லாம் உண்மையிலேயே தன்னுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு முருகப்பெருமானை கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு. ஏன்னா அவங்க தெரியவே தெரியாமல் இவருடைய விஷயம் படிக்கும்போது அவனுக்கான ஏற்ற வயசில் இந்த விஷயம் தானே வரும். அதனால் காதல் அப்படின்னு சொல்லும்போதும் முருகப்பெருமான் சம்பந்தப்படுவார். அடுத்து எந்த கேட்டுக்கு வருவார்? திருமணம் அப்படின்னு வரும்போதும் அந்த முருகப்பெருமான் சம்பந்தப்பட்டே தீர்வார், நீங்கள் தவிர்க்க முடியாது. அடுத்து அடுத்த விஷயம், குழந்தை அப்படின்னு வரும்போதும் சம்பந்தப்படுவார். சரி, குழந்தை நல்லா பிறந்து பிரசவம் ஆகணும் அப்படின்னாவும் டாக்டரா வந்து அவர் சம்மந்தப்படுவார். ஓகே, ஏன்னா மருத்துவத்துக்கு அதிபதி செவ்வாய் தானே. ஆமா, செவ்வாய். செவ்வாய் பலமா இருந்தா தான் மருத்துவம் ஆக முடியும், மருத்துவத்துறைக்கு போக முடியும், டிஃபென்ஸுக்கு போக முடியும், பாதுகாப்பு துறைக்கு போக முடியும், ராணுவத்துக்கு போக முடியும், போலீஸ் ஆக முடியும். இது எல்லாமே இவர் வந்து இவர் எதை சொல்லுவாங்களே, அந்த தசாவதர கமல் மாதிரி இவர் எல்லா கேரக்டரும் வந்துடுவார். தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். ஆமா, இவர் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. இவர நீங்க எந்த இடத்துல பிரிச்சு பார்ப்பீங்க? இவர எங்கேயுமே பிரித்து பார்க்க முடியாத வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக முருகப்பெருமான் மாறிட்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், என்னுடைய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம், எங்கள் வீட்டில் ஃபுல்லாக முருக பக்தர் தான். இப்போது எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக எனக்கு காவடி எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி எங்கள் அப்பா அம்மா வழிபாட்டு பண்ணியிருந்தா, நான் அந்த நட்சத்திரத்தில் பிறக்க முடியும். ஓகே, நீங்க முருகப்பெருமான் நட்சத்திரத்துல பிறக்கறாருன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, அவன் அருள் வர முடியுமா, ரிலீஸ் ஆக முடியுமா? வாய்ப்பு 100% கிடையாது. அப்ப நீங்க அங்கேயே பாதி விஷயத்தை எழுதிபடியா மாறிடுறீங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல எப்பவுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்காரு முருகப்பெருமான். நம்ம இந்த ஜென்ரேஷன்ல பேசுறோம், ஆனானப்பட்ட அருணகிரினாவே ஒரு மறுபக்கம் எப்படி எவ்வளவு பெரிய பக்கம். ஆனா அந்த அருணகிரி தான் காட்சி கொடுத்தாரு, அவருக்கு தான் காட்சி கொடுத்தாரு. அம்மா திருவண்ணாமலை அங்கே தான் காட்சி கொடுத்தாருல்ல. நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா, ஐயோ என்ன ஏன் கேடு கட்டால இருந்தாலும் உலகத்துல எல்லா பாவத்தையும் பண்ணிட்டான், எப்படி அவருக்கு பண்ணா? அதுதான் தெய்வம்ன்றது, அதுதான் அந்த பிளஸ் மைனஸ் அவருக்கு தெரியும். இந்த கேரக்டர்லாம் வாழ்வியலில் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு புரிஞ்சுருந்தான். அந்த காலத்துலேயும் முருகப்பெருமான் அருணுக்கு காட்சி கொடுத்தாரு, கூட மயிலில் பார்த்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு, வாப்பா போப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. அப்போ எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒரு முருகப்பெருமான் இருந்திருக்காரு, இருக்காரு, இன்னும் இருப்பார். நம்ம வாழ்வியலோடு தொடர்ந்து சம்மந்தப்படுறாரு, அவரை எப்படி ஒதுக்க முடியும்? அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆகிற நீங்கள் பேசினாலும் போனாலும் வந்தாலும் எது பண்ணாலும் நம்ம ரத்தம் நாடி சதை அவர் தான், ரத்தத்துக்கு அதிபதி அவர் தான். நீங்கள் அடிபட்டாலும் அவர் தான் அடிபட்டு வைக்கணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாமே அவர் தான். வேற வழி ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. வைத்தியர் நம்மளுக்கு பார்த்தா அவர் தான் வைத்தியர். ஆனால் வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. நினைத்தாலே முக்தி தவிர்க்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை சிரத்தில் அருணகிரிநாத காட்சி கொடுத்தார். அப்போ நம்மளை சுற்றி எவ்வளோ புண்ணிய பூமி இருக்கு பாருங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் கலியுக தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான். ஆனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வார்த்தைகள் பத்தாது, நேரங்கள் பத்தாது, அது ஒரு நீண்ட நெடிய பயணமாக போடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த முருகப்பெருமான் நட்சத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனலாக போய் ஒன் டு ஒன் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கடவுள் நம்பியே சரியாக இல்லாத திடீர்னு சாமி கும்பிட்டு போய் முருகனை கும்பிட்டாலும் அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கும்.
நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நடக்கும். திடீர்னு போய் கும்பிட்டு முருகர் போய் கும்பிட்டு அப்பா நம்ம சொல்லி அனுப்பிச்சிருந்தாலும் திடீர்னு போய் கும்பிட்டு வருவான், ஆனால் நடந்துடும். அப்புறம் தான் அவர் இல்லை இப்போ இன்னும் நடக்குதுப்பா என்னன்னு தெரியலையேன்னு. ஏன்னா அந்த மாதிரி அவர் நம்ம எப்படி அது இது வந்து முழுக்க முழுக்க உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். அது முருகப்பெருமான் வழிபாடுன்றது அவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடு, கேட்டதை உடனடியாக கொடுக்கக்கூடிய தெய்வம். அதான் சொன்ன மாதிரி இப்போ சீசனுக்கு வெளியே வருது மாம்பழம் நிற்கி, மக்கள் வந்து உண்மையிலே சொல்ல வரேன், நாலு மாம்பழத்தை வச்சு போயிட்டு முருகப்பெருமானுக்கு வேண்டிடுவாங்க. உண்மையிலே குழந்தை வரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஆயிரம் தான் உங்களுக்கு கிரகத்தில் வேறு வேறு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் புத்திர பாக்கியம் குழந்தை பேர் வாரிசு அப்படின்னா முருகனுடைய அருள் இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. செவ்வாய் பகவானுடைய அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சுகப்பிரசவம் நடக்கணுமா அதுக்கு வேணும், இவர் கெட்டு போயிட்டனா உங்களுக்கு வேற மாதிரி விஷயம் நடந்துடும். அதனால அவருடைய அருள் பெறணும், பெற்றே தீரணும். அதனால நீங்க வாழ்வியலோட எப்பவுமே வந்து அவர் தொடர்பு பத்தினே வாங்க. நம்ம ஆரம்பம் தான் சொல்றோம், எந்த தெய்வத்துமே குறிப்பிட்ட காலத்துல சொல்லிட்டு அப்படி ஒரு பிரிச்சு பார்க்காதீங்க. எந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ கண்டினியூ பண்ணுங்க. முருகப்பெருமான் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வம், ஆனால் கைவிட்டுறாதீங்க. எந்த வடிவத்தில் வேணால் வந்துடுவார், எது உங்களுக்கு எல்லாவது உதவி செய்யறதுக்கு தயாராக காத்து நிற்காரு. இந்த முருகனை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஈஸிலி ஆக்சசபிள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா நேரத்துலையும் அவர் ரீச்சபிளாக தான் இருப்பார். கோரிக்கை வச்சுட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் போதும். இந்த பிரார்த்தனைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா என்னென்னா, இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. முருகனை நம்ம வந்து வாப்பா அப்படின்னு சொல்லணும்னா என்ன மனமுருகி பிரார்த்தனை செய்யணும் அவருடைய படைப்பில் வந்தவங்க தான் நம்புவோம். அதாவது மரியாதைன்றது வேறு, ஆத்மாத்மன்றது வேறு. நம்ம ஆத்மாத்மா இருக்க சொல்கிறோம், யோ வா என்னையாப்பா பண்ணிக்கூடியா, என்ன உன் பிரச்சனை, என் பிரச்சனை உனக்கு தெரியாதா, உரிமையோடு கேளுங்கன்ற இறைவங்கிட்ட. அவர்கிட்ட போய் அழுது பொண்ணு நீ செஞ்சுட்ட அப்படி நல்லா இருக்கும்பா, அது செஞ்சுட்ட நல்லா இருக்கும் செஞ்சு அப்படியே தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஜாலியாக எனக்கு செஞ்சு கொடுப்பா, உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்பிச்சிட்டேன், வரட்டமா கிளம்புற டைம் ஆச்சு எனக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக எப்பவுமே மூவ் பண்ணுங்க. அவரும் பார்த்து சரி சொல்லிட்டு போயிட்டேன் அவர் வழியில் சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துட்டு அவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு இந்த நாள் சில பார்க்காதீங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை உகந்தது, அவருக்கு மல்லிப்பூ உகந்தது, ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு உகந்தது, ரெண்டு வாழைப்பழம் உகந்தது, மாம்பழம் உகந்தது, இது உகந்தது. இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவனுக்கு போயிட்டு நீ செவ்வாய்க்கிழமை போயிட்டு பண்ணிட்டு வாப்பா அப்படின்னா முடியாது, எதார்த்த உண்மை. அவங்க சார்பில் அவங்க வீட்டில் போய் செய்யலாம், அப்பா அம்மா செய்யலாம். உனக்கு ஒரு போட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோ, முருகப்பெருமான் போட்டோ வச்சுக்கோ, சிஸ்டத்துக்கு முன்னாடி வச்சுக்கோ, மொபைலில் வச்சுக்கோ. மானசீகமாக அவர்கிட்ட பேசுன்றேன், நீங்கள் ஒன்றும் இதுக்கு டைம் ஒதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. மானசீகமாக முருகப்பெருமான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு திருமணம் செய்யணும், விரைவாக நடக்கணும், சரி திருமணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை விஷயம் இன்னும் வரல, பெண்டிங்காக இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயதுவர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும், அது ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட கொடு அப்படின்னு மானசீகமாக ஒன் டு ஒன் அவர்கிட்ட உரிமையோடு கேளுங்க. நம்ம சொல்லுவோம்ல ஐயோ உன்னை சட்டையை பிடிச்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி முருகப்பெருமாட்ட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போய் கேளுங்க. கண்டிப்பாக அவர் ரொம்ப ஜாலி முள்ளேருந்து சரி பொன்ற போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர. அதனால அவர் குழந்தை இடத்துல கொடுத்தாங்க, கொடுத்தது காரணமே குழந்தை ரூபத்தில். இன்னொன்று அவர் ஏஜ் கிடையாது, நீங்கள் என்ன தான் கும்பிட்டாலும் முருகன் என்றைக்குமே இளமையானவர் தானே. ஆமாம், யூத் யூத் தானே அவர், கரெக்ட். ரெண்டு பொன்னாட்டி கட்டியிருந்தாலும் அவர் யூத்து தான், இளமைக்கும் அவர் தானே, எல்லாத்துக்குமே சம்பந்தப்படுவார், குமரன் அவர். ஆனால் நீங்கள் பேசுகிற இப்போ எல்லா பேச்சையும் அவர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்குவார், ஏன்னா அதே வயசு தான் அவருக்கும். உங்கள் வயசு கடந்து போகலாம், அவருக்கு ஒரே வயசு தான், ஆனால் எல்லா ஜென்ரேஷனையும் அவர் பார்ப்பார். அதனால் ஈஸியாக ரொம்ப அன்போட ஆத்மாத்மோட உணர்வு பூர்வமாக ரொம்ப ஜாலியாக முருகப்பெருமான் அணுகுங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஜாலியாகவே அவர் அனுகிரகத்தை கொடுப்பார். இது எல்லாமே அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், அதில் முருகப்பெருமானோடைய ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு மனசார ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினாலே போதும், அவன் இறங்கி வந்து அருள் புரிவா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்லை அவருக்கு அதான் வேலை. இதை விட என்ன வேணும் நேயர்களே, நிச்சயமாக வந்து உங்களுக்கு என்ன விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கோரிக்கையை முன் வச்சுருங்க முருகப்பெருமான் கிட்ட, அவள் அழகாக செய்து கொடுப்பான் அப்படிங்கிறத நம்மளுடைய சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம நேயர்களுக்காக நம்ம ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்து பகிர்ந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி பா, நன்றி.